தக்காளி சாதம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியை ஒன்று நல்லா நைஸாக அரைச்சிங்க, இல்லை ஒன்று நாலுமா கட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நைஸாக கட் பண்ணாலும் சரி, அது உங்களோட இது பார்த்துங்க. பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லெண்ணெய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தனியாத்தூள் நிறைய இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டொமேட்டோட அந்த தக்காளியோட கலர் வரும், அது மட்டும்தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க, தண்ணி இனி எதுவுமே ஊற்றவே வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் போட்டோம்ல, இந்த தக்காளியும் கரைஞ்சி எண்ணெய் மேலே வரும் பாருங்க, அந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை நம்ம எண்ணெய் ஊற்றி எப்பவுமே உப்பு போட்டு வடிப்போம்ல, வடிச்சுட்டு அது கூட இதை கூட போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக லாஸ்ட்டாக சாதம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்சளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியே அந்த தண்டு இருக்குல்ல நைஸாக அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.